கதிரச்சன இன்னைக்கு என்னடா இந்த செட்டப்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து குக்கிங் கிடையாது என்கிட்ட இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்ககிட்ட காட்ட போறேன் அதுவும் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் என்னோட முதல் பட்டு சாரில இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற சாரீஸ் தான் உங்ககிட்ட காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து வார்ட்ரோப்ல வந்து என்னெல்லாம் சாரீஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கல வாங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கான்சா சாரீஸ் வச்சிருக்கேன் அதாவது லோ காஸ்ட் ஆர்கான்சா சாரீஸ் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸும் கொஞ்சம் இதில் வச்சிருக்கேன் இடம் இல்லாததுனால இதெல்லாம் வந்து பார்ட்டி வேர் டிசைனர் வேர் சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் இங்கே வந்து அடுக்கி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சில்க் சாரீஸ் தான் இது எல்லாமே அதாவது ஓல்டு சாரீஸும் நியூ சாரீஸும் இப்போ வரைக்கும் எடுத்த சாரீஸ் எல்லாமே இதில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பனாரஸ் சாரீஸ் இது வந்து காட்டன் சாரீஸ் தான் இது வந்து ரா சில்க் எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து பனாரஸ் சாரீ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தேரி காட்டன் சில்க் காட்டன் பட்டன் சில்க் அந்த மாதிரி சாரீஸ்லாம் இதில் வச்சுருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் சாரீ காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க் சாரீஸ்லாம் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த காட்டன் சாரீஸ்லாம் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து வீடியோக்காக தான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெண்டு நாள் நானும் என் பொண்ணும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்காக இப்போ இதுலேருந்து ஒரு சில சாரீஸ் தான் வந்து இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் இந்த எபிசோடில் என்னோடய 25 வருஷமாக நான் வந்து முதல் பட்டு சாரிலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த சாரீஸ் வரைக்கும் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் வார்ட்ரோப்லேருந்து சாரீஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் இப்போ இதுலேருந்து தான் உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து இந்த சாரீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் சாரீ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் இருக்கும் இது வந்து என்னோடய தங்கச்சியோட கல்யாணத்துக்காக இந்த சாரீ வந்து அம்மா எடுத்து கொடுத்த சாரீ ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து பிங்க் சாரீ இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு திலகம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரீன் கலர் பார்டர் இருக்குது இதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கோல்டனாக தான் இருக்கும் இதோட பல்லு இது வந்து அம்மா எடுத்து கொடுத்த சாரின்னு சொன்னேன் இது வந்து வெட்டிங்குக்காக எடுத்து கொடுத்தாங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்காக இந்த சாரீ வந்து எடுத்து வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு இது வந்து இன்னும் அப்படியே தான் பத்திரமா என்கிட்ட இருக்குது இப்போ அடுத்ததான் வந்து சாரீஸ் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து இந்த சாரீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் சாரீ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பார்டர் இதுவுமே வந்து அம்மா எடுத்து கொடுத்த சாரீ தான் இது தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்துக்காக எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான வந்து ஒரு சாரீ இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஒரு புட்டா மாதிரி இருக்குது ஒரு அதுலேயே வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இதுவுமே வந்து பல்லு ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் பல்லு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த த்ரெட் ஒர்க் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க இந்த சாரியுமே வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு சாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் சாரி இது வந்து எப்போ எடுத்தது அப்படின்னா என்னோடய சின்ன நாத்தனாரோட கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க சாரி இந்த சாரீ கலர் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் உங்களுக்கு வந்து ஒருவேளை வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல கொஞ்சம் கலர் வந்து சேஞ்சஸ் தெரியலாம் இதோட பார்டர் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜரியில் வந்திருக்கு ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைன் தான் இந்த சாரீ வந்து 2003 எடுத்துன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து நான் சாரியை கட்டவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப ஷார்ட்டு இந்த சாரியோட பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் வரைக்கும் வரும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஆனால் இது என்னால் வந்து கட்டவே முடியல ஏன்னா ரொம்ப நான் ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து இங்கே வரைக்கும் இந்த ஷோல்டர் வரைக்கும் வரும் அந்த பல்லு இங்கே பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் சேர்த்து எடுத்து பாருங்கள் பாதி வந்து பாருங்கள் அதனால் இந்த சாரீ வந்து என்னால் கட்டவே முடியாது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கலர் இது எப்பவுமே வந்து
மெரூன் கலர் சாரீஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதுவும் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்கள் எல்லாருமே வந்து மேரேஜ் அப்போ இந்த மாதிரி கலர்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. என்கிட்டையும் அப்படி வந்து இருக்கிற ஒரு சாரீஸ் தான் இது. அடுத்ததாக பார்க்க போகிற சாரீஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சாரீ, கொஞ்சம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சாரீஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது எடுத்து 20 வருஷம் ஆகுது இந்த சாரீ. இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ப்ளூ வந்து ரொம்ப பிடிக்கும், ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதில் இருக்க இந்த பூ டிசைன் பார்த்து தான் இந்த சாரீ நான் எடுத்தேன், ப்ளஸ் இந்த கலருக்காக நான் எடுத்தேன். இந்த ஜரி வந்து பார்த்தீங்கனாலே வந்து ஆன்டிக் ஜரி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டார்க்காக அடிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இதோட பார்டரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இது கட்டும் போது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது சாரி. ஆனால் எனக்கு பிடிச்சமான கலர் அப்படின்றதுனால இதை அப்படியே வச்சுருக்கேன், 20 வருஷமாக வச்சுருக்கேன், பத்திரமா கட்டவே இல்லை ஒன்றும். இப்போ வந்து இந்த சாரீ வந்து நான் பல்லு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பெரிய பூ இருக்கும், இதுக்காக தான் இந்த சாரீயை நான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த எபிசோடில் எந்த சில்க் சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாரியோடு சேர்த்து நான் சில ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அது பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜரி தான். இந்த சாரியுமே வந்து 20 வருஷமாக என்கிட்ட இருக்க சாரி. இப்போ வந்து ஒரு சாரீ காட்ட போகிறேன், என்னோடய முதல் சாரீ. எல்லா லேடிஸ்க்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் சாரீ இருக்கும், அதாவது அவங்களோட வெட்டிங் சாரி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சில்க் சாரீஸ் கட்டினதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு கட்டின சாரியும் இது தான், என்னோடய முதல் சாரியும் இது தான். அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் சாரீ. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு வெட்டிங் சாரீ அப்படின்னாலே இந்த காம்பினேஷனில் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ராமர் க்ரீன் வித் மெரூன் கலர் பார்டர். இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டு, எனக்கு வந்து இந்த பார்டர் வந்து ரொம்ப வெயிட்டு, சாரியுமே வெயிட்டு தான். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த ராமர் க்ரீன் வித் இந்த மெரூன் பார்டர். எனக்கு வந்து பிடிச்ச சாரின்னு பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன். நான் இப்போ வந்து தேடிட்டுருக்கேன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கிடைக்குமா அப்படின்ட்டு. எனக்கு வந்து இது வரைக்கும் செட் ஆகலை, இது வரைக்கும் கிடைக்கவும் இல்லை. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எடுத்து கொடுத்த சாரி. எங்கள் மாமியாருக்கெலாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பரம்பரை ஷாப் இருக்கும், அதாவது அவங்களோட மேரேஜுக்கு எங்கே எடுத்தாங்களோ அதே தான் அவங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கும் சாரி எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி எடுத்த ஒரு சாரீ தான் வந்து இது. இது வந்து வந்து நல்லியில் எடுத்தோம், அதாவது டி நகரில் இருக்க நல்லி ஷாப்பில் தான் இது எடுத்தாங்க. சாரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்லாம் போய் எடுக்க மாட்டோம், ஒரு லாரி ஃபுல்லாகவே வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் தான் சாரி எடுப்பாங்க. இது வந்து பரம்பரை பரம்பரையாக இருக்கிற வழக்கமானு தெரியல, இது இப்போ வரைக்கும் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஒரு அதாவது நான் உண்மை இங்கே ஒரு வந்து சிரிக்கிறாங்க எல்லாருமே, நான் வந்து ஒரு லாரியில் வந்து எல்லாருமே இந்த சாரி போயிட்டு எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே அப்படி தான், ஒரு 50 பேர் இல்லாமல் ஒரு சாரீ நாங்கள் வந்து எடுக்க மாட்டாங்க ஒரு பொண்ணுக்கு. அது மாதிரி எடுத்த ஒரு சாரீ தான் இது. இந்த சாரீ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன நாத்தனார் தான் வந்து மெயினாக இந்த கலர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இந்த சாரீயை நான் வந்து கட்டிட்டு மணமேடைக்கு ஏறும் போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கு வைக்க வரவங்க வந்து ஒரு பெரியவங்களுடைய தலைமையில் தான் எங்களோட கல்யாணம் வந்து நடந்தது. அவங்களாம் வந்துட்டாங்க, நான் சாரீ கட்டிகிட்டே இருந்தேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு, இந்த சாரீ கட்டிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு படிக்கட்டு ஏறும் போதே நான் கீழே விழுந்துட்டேன். ஏன் ஆமாம் ஏன்னா ஏன் விழுந்துட்டேன், நான் சாரியும் ரொம்ப வெயிட்டு, என்னால் தூக்கியே பிடிக்க முடியல, நான் ரொம்ப பென்சில் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாரீ வந்து நான் எப்போ எடுத்தேன்றதை சொல்கிறேன், 25 வருஷம் சொன்னேன். 1995 வந்து இந்த சாரீ நாங்கள் எடுத்தோம். இது பாருங்கள், இதுதான் வந்து பல்லு. அப்போ இருக்கிற டைமில் வந்து அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருமே இந்த காம்பினேஷனில் தான் வந்து சாரீஸை எடுப்பாங்க, இந்த ராமர் க்ரீன் வித் இந்த மெரூன் கலர் பார்டர். இது இவ்வளோ வருஷமாக நான் வந்து பாதுகாத்து வச்சுருந்தேன். இந்த சாரீ என்ன ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 25 வருஷமாக நான் பத்திரமாக வச்சுருந்தேன் இந்த சாரீ. என்னோடய நாத்தனார் பொண்ணு என்ன பண்ணாங்க, காலேஜுக்கு கட்டிட்டு போகிறேன், அத்தை எனக்கு இந்த சாரீ கொடுங்கன்னு சொன்னால், அவங்க எப்போ என் வீட்டுக்கு வந்தாலும் அத்தை என்ன சாரீ வாங்கியிருக்கீங்க தான் கேட்பாள். அப்போ வந்து அவள் காலேஜுக்கு வந்து எனக்கு சாரீ வேணும் அப்படின்னு சொன்னால், நான் கட்டிட்டு போகணும், ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ சரின்ட்டு இந்த கலர் காம்பினேஷன் அவகிட்ட கொடுத்தோன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு சொன்னான். சரி அதனால் கொடுத்தேன். கட்டிட்டு போய் திருப்பி எடுத்து வந்து கொடுக்கும்போது இவன் இந்த மாதிரி கிழிச்சி எடுத்து வந்து கொடுத்துருக்கா. ஏன்னா இது வந்து புதுசாக இருந்தால் நான் வந்து கஷ்டப்பட்டுப்பேன், ஆனால் இது வந்து பழைய சாரீ அப்படின்னால கண்டிப்பாக இது கிழிய தான் செய்யும், அதனால் நான் எதுவும் சொல்லலை.
ஆனால் இது வந்து சிரிச்சிட்டே எடுத்துட்டு கொடுத்தா கல்யாண சாரி மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இது மாற்றவும் முடியாது, ஏன்னா இந்த கலர் வந்து திருப்பி வேறு சாரி எடுத்தாலும் வந்து அதோட மெமரி இருக்காது, நம்மளோட வெட்டிங் மெமரிலாம். ஆனால் நான் இதெல்லாம் மாற்றலை, அதனால் இவ்வளோலாம் கீழ்ச்சி எடுத்துன்னு வரக்கூடாது. அவன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ரவுண்ட் இந்த காயின் மாதிரி, காயின் மாதிரி கூட இல்லை, பூ மாதிரி இருக்குது கலர், குட்டி கலர், இந்த ஸ்வேக் மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர். இது இந்த சாரி நான் கடைசியாக நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதினு ஒரு படம் வந்தது இல்லையா, கீர்த்தி சுரேஷன் எடுத்துருக்காங்க, அதில் இந்த காம்பினேஷன் அவங்க கட்டியிருக்காங்க. எனக்கு அதுலேருந்து இந்த சாரீ அந்த இந்த சாரீ கலர் காம்பினேஷனை நான் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை சாரீ. இந்த சாரீ வந்து அப்போத்தி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 சம்திங் தான் இந்த சாரீ. எனக்கு வந்து ரெண்டு சாரியாக எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு சாரீ, நான் இன்னொரு சாரீ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போலாம் எடுத்தோம்னா இது எவ்வளோ இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். சாரீ அப்போ வந்து 6000 ரொம்ப கம்மி, இவ்வளோ பெரிய ஜரி வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு இந்த சாரீயில், அப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது. கொஞ்சம் காமெடியாக தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்ததாக காட்ட போகிற சாரீ வந்து இன்னொரு சாரீ வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தாங்க. ரெண்டு சாரியை நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து இன்னொரு சாரீ. இது இந்த கலர் காம்பினேஷன் வந்து அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ், இந்த ப்ளூ வித் பிங்க் பார்டர், அப்புறம் வந்து பேரட் க்ரீன் வித் பிங்க் பார்டர், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கலர். இந்த கலருமே வந்து என்னோட நாத்தனார் தான் செலக்ட் பண்ணாங்க. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து திலகம் மாதிரி இருக்குது கோல்டனில், பார்டர் பார்த்தீங்கன்னா பிங்க் பார்டர். இது வந்து நானே வந்து வீட்டில் தெரியாமல் வாஷ் பண்ணிட்டேன், அதனால் இதில் இருக்க கலர்லாம் வந்து பல்லுள்ள வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இதுவுமே வந்து நான் ரொம்ப கட்டலை, அப்போலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு சாரீ தான் வச்சுருப்போம், மாற்றி மாற்றி கட்டிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம்லாம் இப்போ கட்டுறதில்லை, இதெல்லாம் பத்திரமா அப்படியே தான் இருக்குது. இதுவுமே 25 மேலே ஆயிடுச்சு சாரீ. இந்த ப்ளூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இது மயில் கலர் மாதிரி இருக்குது. இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதோட பல்லு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பல்லு பார்த்திங்கன்னா இதுதான் பிங்க்கு. நான் சொன்னேன் இல்லையா பார்டர், இந்த பாடியோட கலர் வந்து இந்த பல்லுள்ள வந்து இறங்கிடுச்சு. நான் இப்போ எனக்கு தெரியாமல் நானே இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ட்ரை க்ளீன் கொடுக்காமல். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீக்கெலாம் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கிடையாது, ஒர்க் பண்ணி எம்ப்ராய்டர் ஒர்க், இந்த ஆரி ஒர்க் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியெல்லாம் நம்ம போடுறோம். அந்த காலத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி கலரும் இந்தோட பார்டர் கலரும் தான் ப்ளவுஸ் எடுத்து கொடுப்பாங்க மாமியார் வீட்டில். மாமியார் வீட்டிலனா அதான் சாரீ வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க, இல்லை நம்மளாம் எடுத்தாலும் இப்படி தான் எடுப்போம், பாடி கலரும் இந்த பார்டர் கலரும் தான். அதை நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பார்டர் வந்துலாம் வந்து அப்போலாம் வந்து எவ்வளோ ஐடியா பண்ணி பண்ணுவாங்க பாருங்கள், சில்வர் பார்டரில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா சில்வர் ஜரின்றதுனால அப்பப்போ நம்ம வாங்க முடியாது. ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பார்டரில் ஒரு ஹூக்கு வச்சு கொடுத்துருவாங்க. வச்சுட்டு அந்த பார்டருக்கு மேலே ப்ளவுஸ்க்கு மேலே வந்து பெல்ட் மாதிரி வச்சுட்டு ஹூக் போட்டுருவோம். நம்ம ப்ளவுஸ் மட்டும் அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணுவோம், அந்த பார்டரோட கலர் வந்து போகாது, ஏன்னா அது வந்து காஸ்ட்லி இல்லையா சில்வர் பார்டர், அதனால் அதை கழட்டி வச்சுருவோம். அப்போலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ளவுஸ் போடுவோம். சில பேர் வந்து ஸ்டிச் பண்ணியே வச்சுக்குவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் ஐடியா பண்ணி பண்ணணுன்னா எல்லாம் ஹூக் வச்சு பண்ணிட்டோம்னா அப்பப்போ எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். வேறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் அதே பார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து 5000, 8000 அந்த மாதிரி ரேஞ்செலாம் போயிட்டுருக்கு. சாரியோட விலை வந்து 4000, 5000 தான், ப்ளவுஸோட ரேட்டு தான் அதை விட டபுள் மடங்காக இருக்குது இப்போது. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில்க் சாரீ கிடையாது. இது நான் சொல்லணும்னு நினைக்கிறதுனால இந்த சாரீ நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சில்க் காட்டன், பார்டர் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளிச்சரி. இது இன்றைக்கி வரைக்கும் வந்து கருக்கில், இது வந்து பியூர் வெள்ளிச்சரி. இந்த சாரீ நாங்கள் வந்து ஷாப்லலாம் போயிட்டு எடுக்கல, ஒரு இது வந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 22 முன்னாடி நாங்கள் இந்த சாரீ எடுத்தோம். இது வந்து எடுத்தோம் அப்படின்னா நானும் என்னோடய மாமியாரும் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் வந்து ஒரு ஆண்டி இருப்பாங்க, தெலுங்கார ஆண்டி, அவங்க வந்து ஹைதராபாத்லேருந்து சாரீஸ்லாம் கொண்டு வருவாங்க. அப்போலாம் வந்து மேக்ஸிமம் நாங்கள் அவங்கக்கிட்ட தான் சாரீஸ் எடுப்போம். அவங்கக்கிட்ட எடுத்த சாரீஸ் தான் இது, ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட எடுக்கிற சாரீஸ் எல்லாமே. சாரீ ரொம்ப சூப்பராக, இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளானாலும் எதுவுமே ஆகாது, கருகவே கருகாது, எல்லாமே ஒரிஜினல் ஜரியாக தான் இருக்கும். இந்த சாரீ எப்போ திருப்பி கொடுத்தாலும் நான் அதுக்காக நான் காசு கொடுத்துட்றேன் அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. சாரீ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட ரிட்டர்ன் கொடுங்க, இந்த பார்டருக்கான காசு வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போவே இந்த சாரீ நாங்கள் அப்போ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 3000 இது, 3250 இந்த சாரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா. இதோட பல்லு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ. அப்போலாம் வந்து நாங்கள் மேரேஜ்லாம் வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் நாங்கள் கட்டிட்டு போவோம். இல்லை யார் வீட்டுக்காவது ஏதாவது சும்மா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் நாங்கள் கட்டுவோம். நானும் எங்கள் மாமியாரை வந்து சேர்ந்து ஒரே கலரில் எடுத்த சாரீ வந்து இந்த சாரீ. அதனால தான் இதை வந்து நான் காமிக்கணும்னு நினச்சேன். அவங்களோட சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த சாரியுமே இல்லை. இது நான் எடுத்த சாரீ, அவங்க இருக்கும்போது ஞாபகமாக இதை வந்து நான் வச்சிட்ருக்கேன். அதனால் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து சில்க் சாரீ இல்லைன்னு நான் முதலே சொல்லிட்டேன். இது வந்து சில்க் காட்டன் சாரீ தான். இன்றைக்கி வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் சாரீ. 23 வருஷம் ஆனாலும் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது சாரீ. ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க சொன்னது உண்மை தான், இவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய சாரீ அது மாதிரி இருக்குது. அதெல்லாமே வந்து அம்மாக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அவங்க வந்து அவங்களும் வந்து கட்ட மாட்டாங்க காட்டன் சாரீஸ் எல்லாம். அவங்க வந்து வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்கனால எப்பவுமே சாரீ வந்து அடிக்கடி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது சாரீஸ் எல்லாம் நிறைய கழிச்சிடுவேன். அதெல்லாம் அம்மாக்கிட்ட கொடுத்துருவேன். அவங்க யாருக்காவது கொடுத்துருவாங்க அந்த சாரீஸ் எல்லாம். இது வந்து ரொம்ப ரொம்ப மெமரபுளான சாரீ. அதாவது என்னோடய வெட்டிங் சாரீ எப்படி ஒரு ஸ்பெஷலோ அந்த மாதிரி இந்த சாரியை நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக நினைச்சேன். இப்போ நம்ம பார்த்த சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு 20-25 வருஷமாக இருக்கிற ஓல்டு சாரீஸ்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து வீடியோ லென்த்தியாக போகும். அதனால் நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இப்போ வரைக்கும் எடுத்த நியூ கலெக்ஷன் சாரீஸ்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே. நிறைய 2-3 வெரைட்டிஸ் அதில் காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.